பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் இனப்பெருக்கம் என்பது இன்றியமையாத வாழ்க்கைக் கூறாகும். வண்ணத்துப் பூச்சிகள் பொதுவாக அதன் இனப்பெருக்க நிகழ்வை அதிகாலை நேரங்களில் நிகழ்த்துகின்றன. ஆண் பூச்சியோ அல்லது பெண் பூச்சியோ அதன் இணைவு விருப்பத்தை தெரிவிக்கவும் அறியவும் சில குறியீடுகளை பயன்படுத்துகின்றன. அவை கண்களால் காணக்கூடியதாகவும் வாசனையாக உணரக்கூடியதாகவும் இருக்கும். ஆண் அல்லது பெண் வண்ணத்துப் பூச்சி தனது இறக்கைகளில் உள்ள செதில்களை அசைத்து புற ஊதா கதிர்களை பல்வேறு விதமாக எதிர்வு கொள்ளச் செய்கின்றன. இவ்வகை குறியீடுகள் மூலம்தான் ஆணா பெண்ணா எந்த இனத்தைச் சேர்ந்த வண்ணத்துப் பூச்சி என்பதை தெரிவிக்கின்றன. குறியீடுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவ்வினத்தைச் சேர்ந்த எதிர்பால் வண்ணத்துப் பூச்சி அதனுடன் இணைய இசைவு தரும். இறக்கைகளின் செதிலில் மனம் பரப்பக்கூடிய வேதியியல் பொருட்களும் உண்டு. இந்த மனம் பரப்பிகள் வெகு தொலைவு செல்லும் திறன் கொண்டதால் தொலைவில் இருக்கும் தன் இன வண்ணத்துப் பூச்சியையும் ஈர்க்க வல்லது. பெரும்பாலான வண்ணத்துப் பூச்சி இனங்களில் ஆண் பூச்சியும் பெண் பூச்சியும் புணர்ந்த பின்பு ஆண் பூச்சி இறந்து விடுகிறது. பெண் பூச்சி புணர்ந்த சில மணி நேரங்களிலேயே முட்டைகளை இடக்கூடும். வண்ணத்துப் பூச்சியின் வாழ்க்கைச் சுழற்சியில் முட்டைப்பருவம், புழுப்பருவம், கூட்டுப்புழுப்பருவம் இந்த நிலைகளைக் கடந்து இறுதியாக இறக்கைகளுடன் கூடிய வண்ணத்துப் பூச்சியாக தனது முழு நிலையை அடைகின்றது.